பெற்றோர்களுக்கு சட்டங்கள் போடக்கூடாது. நிறைய வீடுகள்ல மகன்மார்கள் படித்தவர்கள் நல்ல அறிவு உள்ளவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறது, அவர்களுக்கு எந்த சட்டமும் இல்லை, பிள்ளைகள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். தாய்க்கு தகப்பனுக்கு நிறைய சட்டம், அம்மா காத்த வீட்டுக்கு போகக்கூடாது, சாட்சி வீட்டுக்கு போகக்கூடாது, அந்த வீட்டிலிருந்து யாரும் இங்க வரக்கூடாது. சட்டத்தை போடுவதற்கு நாம் யார், என்ன அதிகாரத்தை வைத்து பெற்றோர்களுக்கு சட்டத்தை போடுகிறோம்? ஒரு பொழுதும் பெற்றோர்களையும் தாய் தகப்பனையும் அவர்களுடைய ரத்த உறவுகளையும் பிரித்துவிடக் கூடாது. நாம் பிரிக்கப்படும் பொழுது அதனுடைய வருத்தம் தெரியும். எத்தனையோ குடும்பங்களில் தாய்க்கு ஒரே ஆசை தன்னுடைய ஒரே சகோதரியை பார்த்து வர வேண்டும். ஆனால் தடையாக இருக்கிறது நானா, சொந்த மகன் அப்படியெல்லாம் போகிறார். அவங்க செஞ்ச அநியாயத்துக்கு அந்த வீட்டை நீங்க மீறிக்க கூடாது, அவங்க இங்க வரவும் கூடாது, நீங்க சந்திக்கவும் கூடாது. அன்பான சகோதரர்களே, இது எவ்வளவு வருத்தமானது, இது எவ்வளவு கடினமானது. இப்படிப்பட்ட குற்றங்களை யாரும் மாற்றிவிடக் கூடாது. யசீத் இப்னு அபி ஹுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், யாராவது ஒரு பிள்ளை தன்னுடைய தாயையோ தகப்பனையோ பேச்சில் தோக்கடித்து விட்டார், பேசும் பொழுது தன்னுடைய திறமையால் தாயை தகப்பனை தோற்கடித்து விடுகிறார். அப்ப சொல்றது பில, நான் சொல்றது சரி, உம்மா சொல்றது பில, நான் சொல்வது சரி என்று அவர்களை பேச்சு திறமையால் அவர்களை தோற்கடித்து விட்டார். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பெற்றோர்களை துன்புறுத்தியவர்களாக மாறுகிறார். அவர்கள் நமக்கு பேச்சை சொல்லி தந்தவர்கள். நாம் முடிகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்முடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் சிறு வயதில் நமக்கு எதுவும் புரிவதில்லை என்று தெரிந்தும் கூட நம்முடன் நிறைய பேசினார்கள். அதுதான் நம்மை பேச்சாளர்களாக மாற்றியது, அதுதான் நமக்கு நாவன்மையையும் திறமையையும் பேச்சு திறமையையும் தந்தது. அந்த நாவுகளாலேயே பெற்றோர்களை பதம் பார்த்து விடக் கூடாது. அவர்களுக்கு ஒன்றும் புரிவதில்லை என்று இப்பொழுது நாம் நினைத்தாலும் நாம் பேச வேண்டும். நமக்கு புரியாத காலத்தில் நிறைய பேசினார்கள். ஆகவே அவர்களுக்கு இப்பொழுது புரிவதில்லை, பரவாயில்லை, நாம் பக்கத்திலிருந்து பேச வேண்டும்.